நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை பயணிப்பதில் முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களை அடுத்து டிக்டாக் தற்போது மிக எளிய பிளாட்ஃபார்மாக மாறியுள்ளது டிக்டேக்கால் பள்ளி சினிமைகள் முதல் திருமணமான பெண்கள் வரையில் எத்தனையோ பெண்களும் ஆண்களும் தங்களது வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டனர் என்று கூறினால் அது ஆச்சரியமல்ல டிக்டாக்கில் திறமைகளை வெளிக்காட்டி சினிமா மற்றும் சீரியல் வாய்ப்புகளை பெற்று வரும் அநேகம் பேர் ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு எதிர்மாறாக விளைவுகளை தேடிச் சென்று விபரீதத்தில் சிக்கிக் கொள்ளுபவர்களும் இருக்கிறார்கள் அதுபோலதான் பள்ளி பருவத்தில் காதலில் விழுந்து கர்ப்பமாகி கடைசியில் உயிரையே மாய்த்து கொண்ட திருப்பூர் மாணவியின் சோக கதைதான் தமிழ்நாட்டில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி அந்த உள்ள ஒரு அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் வீட்டிலிருந்து செல்போனில் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டு அவ்வப்போது சினிமா வசனங்களுக்கு நடித்தவாறு வீடியோவும் வெளியிட்டு வந்துள்ளார் அப்போது அவருக்கு டிக்டாக்கில் பல்லடத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் காதலாக மாற இருவருமே வீட்டுக்கு தெரியாமல் பழகி வந்துள்ளனர் இதன் விளைவாக வேல்முருகனுடன் உண்டான நெருக்கத்தால் மாணவி இரண்டு மாதம் கர்ப்பமானார் இந்த சம்பவம் வீட்டுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்து போன மாணவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் மாணவியின் பெற்றோர் கொடுவாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வேல்முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்நிலையில் தான் தமிழகத்தில் டிக்டாக்கை தடை செய்ய கோரி மாணவியின் பெற்றோர்கள் திருப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து போராட்டம் நடத்தினார்கள் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிக்டாக்கை வந்து தடை செய்யணுமா கூடாதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க விரும்பிங்கன்னா மறக்காம என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி